நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அபிமான ருசிக்கலாம் வாங்க நிகழ்ச்சி. நம்முடைய ருசிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியில் இன்றைக்கு நமக்காக திருமதி மீரா கிருஷ்ணமா வந்திருக்காங்க. அவங்க என்னெல்லாம் ரெசிபி செஞ்சு கொடுக்க போறாங்கன்னு பார்க்கலாம். வணக்கம்மா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. இன்னைக்கு என்ன சமைச்சு கொடுக்க போறீங்க? இன்னைக்கு வந்து பூண்டு கோதுமை சாதம், பரங்கிக்காய் வந்து கறி. நம்ம முதல்ல பூண்டு சாதம் வந்து ரெடி பண்ணிவிட்டு பரங்கிக்காய் இன்னொன்று சைடில் பண்ணலாம். பாண்டி போட்டிருக்கேன். ம், சுற்றுட்டு எண்ணெய் கோதுமை வந்து நம்ம முதலே சம்பா கோதுமை வேக வச்சு எடுத்து வச்சுட்டுருக்கோம். சரி, ஒரு கப்பு கடுகு. ஸோ நம்ம நார்மலாக செய்கிற எல்லா வகையுமே வந்து நம்ம மில்லட் ஃப்ளோர்ஸ் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஈஸி. சாதம் வந்து பேஸ் பண்ணி நம்ம எடுத்து வச்சிட்டோம்னா விதவிதமாக நம்ம வந்து ரைஸ் பண்ணி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டிஷ் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துடலாம். இது எப்பவுமே உங்கள்ட்ட வந்து குட்டி கடுகு வெடிச்சிட்டு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு தலா ஒரு ஒரு ஸ்பூன் போட்டு வந்துடலாம். காஞ்ச மிளகாய், இது வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கணும். எப்பவுமே குண்டு மிளகாய் வந்து கொஞ்சம் காரமாக இருக்கும், நீட்டு மிளகாய் காரம் கம்மியாக இருக்கும். ஸோ இது குண்டு மிளகாவாக இருக்கிறதுனால கம்மியாக போட்டிருக்கேன். கருவேப்பிலை, வெள்ளை வெங்காயம். அது என்னம்மா வெள்ளை வெங்காயம்? வெங்காயத்தில் வந்து வெள்ளை வெங்காயம் வந்து மருத்துவ குணம் வந்து ரொம்ப அதிகமாக. ஓகே. ம், சாப்பிட்டது இல்லையா? சாப்பிட்ருக்கேன். இல்லை இல்லை, இந்த ரெசிபிக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம், ஆமாம்மா, இது ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம இதை சாப்பிட்றதே வந்து கொஞ்சம் உடம்பு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான். அதுவும் இல்லாமல் இப்போ நம்ம ப்ரௌன் போடுறதுக்கும் வெள்ளை போடுறதுக்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் நல்லாவே தெரியும். அதனால் நான் வந்து ஒயிட் வந்து இது பண்ணியிருக்கேன். இப்போ இது கொஞ்சம் வதங்கியாச்சு, இதில் பூண்டு போட்டு வதக்கிக்கலாம். எவ்வளோ வேணால் பூண்டு போட்டுக்கலாம். சரிங்களா? நம்ம வந்து சின்ன பவுலில் தான் நம்ம சாதம் ரெடி பண்ண போகிறோம். அதனால் கொஞ்சமாக பூண்டை போட்டு வதக்க போகிறேன். இதில் பூண்டு வதக்கும் போதே நமக்கு தேவையான உப்பு போட்டுடலாம். சாதத்துக்கு தேவையான உப்பு இதிலையே போட்டுடலாம். சரி, மெடிக்கல் ப்ராப்பர்ட்டி வந்து ரொம்ப ஜாஸ்தி வெள்ளை வெங்காயத்தில். ரொம்ப நோய்வாய்ப்பட்டு படுத்திருக்கவங்க படுத்து எழுந்த பிறகு உடம்பு தேறதுக்கு நம்ம வெள்ளை வெங்காயத்தில் தான் நிறைய சூப்பெலாம் பண்ணும்போதெல்லாம் அதை தான் நம்ம நிறைய யூஸ் பண்ணுவோம். ஜென்ரலாக வெள்ளை வெங்காயம் வந்து டெய்லி சமையலுக்கு யூஸ் பண்ண மாட்டோம். இந்த மாதிரி குழந்தை பிறந்திருந்தா, பத்திய சமையல் முடிஞ்சால் அவங்களுக்கு நார்மல் சமையல் ஆரம்பிக்கும் போது, உடம்பு சரியில்லாமல் படுத்துட்டு எழுந்திருக்கும் போது, அம்மா வந்துட்டு போயிருக்கும் போது, அவங்களுக்குலாம் இந்த வெள்ளை வெங்காயம் நிறைய யூஸ் பண்ணும்போது ரொம்ப அவங்களுக்கு பெனிஃபிட் ஜாஸ்தி கிடைக்கும். ஸோ இப்போ பாருங்க, நல்லா ஒரு மாதிரி வதங்கியிருக்கு. இப்போ இந்த சாதத்தை நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். மசாலா எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சாதம் ஆட் பண்ணால் போதும். இது வந்து சட்டுன்னு பண்ணிடலாம். ஆமாம், ரெடி பண்ணி வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நிறைய வெரைட்டிஸ் வந்து இந்த சாதத்தில் பண்ணிக்கலாம். வேணும்னா குழந்தைங்களுக்குலாம் போடுறதா நெய் யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளா இருந்ததுன்னா டயட்டில் இருக்கோம் அப்படின்னா நம்ம வெறுமை கொஞ்சமாக எண்ணெய் போட்டு தாளிச்சுட்டா போகிறோம். அந்த பூண்டு வேகிறதுக்கான டைம் மட்டும்தான் நமக்கு எடுக்கும், மற்றபடி ரொம்ப ஃபாஸ்ட்டாக இதை வந்து செஞ்சிடலாம். ஸோ இன்னைக்கு மேம் வந்து ஃபர்ஸ்ட் ரெசிபியாக சம்பா கோதுமை ரவை, அதை வச்சு ஒரு சூப்பரான பூண்டு சாதம் ரெடி பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ சம்பா கோதுமை ரவையை நல்லா தண்ணி விட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டாங்க. அதே மாதிரி வானலியில் எண்ணெய் விட்டு எண்ணெய் காய்ஞ்சதும் கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு சேர்த்தாங்க, காஞ்ச மிளகாய் வத்தல் சேர்த்துக்கிட்டாங்க, கருவேப்பிலை ஆட் பண்ணிட்டாங்க. எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா வெங்காயம், அதுவும் பர்டிகுலராக வெள்ளை வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கினாங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கிட்டாங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா வேக வச்ச சம்பா கோதுமை ரவை சேர்த்து
பூண்டு நல்லா எவ்வளோ பூண்டு வேணாலும் சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி சேர்த்துக்கான்னு சொன்னாங்க. எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் வேக வச்ச சம்பா கோதுமை ரவையும் சேர்த்து நல்லா கிளறி இப்போ வந்து இறக்க போகிறாங்க. கொத்தமல்லி போட்டு சம்பா கோதுமை ரவை வச்சு பூண்டு சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கம்மா நல்லா வந்திருக்கு. இப்போ நமக்கு இதுக்கு வேணும்னா நம்ம டேஸ்ட்டுக்கு கேரட் துருவி போட்டுக்கலாம், வெள்ளரி துருவி போட்டுக்கலாம், பீட்ரூட் துருவி போடலாம், புதினா போட்டுக்கலாம். எல்லாத்துக்குமே நம்ம ஒரு ஒரு சுவை இருக்கும் இல்லையா. நம்ம எப்படி வந்து நம்ம கற்பனை தான், நம்ம எப்படி டேஸ்ட் கொடுக்கணும், அவங்களுக்கு ஹெல்த்தியாக எப்படி கொடுக்கணும்னு நம்ம யோசிக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். சரி, ரொம்ப நல்லாயிருக்கும், ஈஸியாக இருக்கும் சாப்பிட்ற நமக்கு செய்கிறதும் ஈஸி, அவங்க சாப்பிட்ற அவங்களுக்கும் ரொம்ப நல்லது. வாரத்துக்கு ஒரு நாள் நம்ம வந்து இதை கொடுக்கும்போது நம்ம இதில் நிறைய பூண்டு போட்டிருக்கிறதுனால இதுவும் மெடிக்கல் ப்ராப்பர்ட்டி. ஒயிட்டும் ஒயிட் ஆனியனும் அந்த மாதிரி உங்களுக்கு மெடிக்கல் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால அவங்களுக்கு வயரில் இருக்கிற ப்ராப்ளம் எல்லாமே சரியாக போகும். வாரத்துக்கு ஒரு நாள் நம்ம இதை செஞ்சு கொடுக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுவாங்க. அதுவும் இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு நிறைய சளி பிடிக்குது இல்லையா. ஸோ இது வந்து ரொம்ப நல்லதுமா. சரி, ஸோ இது ரெடி. எவ்வளோ குயிக்காக பண்ணிட்டோம்ல? ஆமாம், வெறும் அஞ்சரை பெட்டி ஜாமா வெங்காயம் அவ்வளோதான். அடுத்தது நம்ம பரங்கிக்காய். இது நல்லா எண்ணெய் எண்ணெய் விட்டுக்கலாம் காஞ்சிடுத்து பாண்டி. இதுவும் அப்படிதான்மா, மஞ்சள் பூசணிக்காய், வெள்ளை பூசணிக்காய், சுரக்காய், இந்த மாதிரி எதெல்லாம் நீர்க்காயோ அதிலெல்லாம் வந்து இந்த கறி பண்ணால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். கடுகு போட்டுக்கலாம். வேணாம் அப்படின்னு சொல்கிற பசங்க கூட இது நல்லா சாப்பிடுவாங்க. ஓகே, அந்த அளவுக்கு இது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கடுகு வெடிச்சிருக்கு. ஸோ கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன், உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். அப்புறமா ரீசன்ட் டேஸ் அதான் இன்ட்ரெஸ்டிங்காக நடந்ததா? என்னதுல ஷூட்டிங் வந்து கொஞ்ச நாள் ஆச்சு. ஆமாம், காரடியா நோம்பு போச்சு. என்ன பண்ணீங்கம்மா? யூஸ்வலாக நம்ம வீட்டில் எப்படி காரடியா நோம்பு பண்ணுறோமோ அதே மாதிரி தான்மா. நீங்கள் பண்ணுவீங்களா? உங்களுக்கு உண்டா? இல்லைங்கம்மா. இல்லை, இன்னும் புதுசாக புதுமையாக வெயில் காலம் வருது இல்லையா, நம்ம யூஸ்வலாக ஆரம்பிக்கிறது ஜூஸ் இதெல்லாம் சாலட்லாம் ஆரம்பிப்போம். ஸோ அது இன்னும் நல்லாலாம் செய்யலாம் அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சில டெஸ்ட் மூனியெல்லாம் பண்ணி வச்சுருக்கோம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் போட்டுடலாம். எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ. எண்ணெயில் வதங்கும் போது அதை நல்ல எண்ணெயில் அந்த காரம் இறங்கிடும். சரிங்க, கொஞ்சம் உப்பு, இது இப்போ எப்பவுமே நீர்க்காய்க்கு வந்து கொஞ்சமாக தான் நம்ம வந்து உப்பு போடணும். ஏன்னா அது ஆல்ரெடி உப்பு இருக்கும், அதனால நம்ம அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து பக்குவமாக பண்ணலைன்னா உப்பு ஜாஸ்தியாகிடும். பாருங்க எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிருக்கும் போது நம்ம காய் வந்து அழகாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை போட்டுடலாம். ஸோ உங்கள் வீட்டில் உங்கள் டாட்டருக்கு சமையல் இன்ட்ரெஸ்ட் எப்படிமா? எனக்கு ரெண்டு டாட்டர் ஆக்சுவலாக. பெரியவ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நார்த் இந்தியன் ஸ்டைல் சாப்பாடு அதுதான் நல்லா பண்ணுவான். அதில் வந்து அவங்க நல்லா சாப்பிடுவாங்க, ஏன்னா இப்படி ஒரு அம்மா கடிச்சிருக்காங்கிற போது நல்லா சாப்பிடுவாங்க. அது கரெக்டு, விதவிதமாக செய்யணும்னு. பட் அவள் வந்து நல்லா நார்த் இந்தியன் டிஷ்லாம் ரொம்ப நல்லா பண்ணுவாள். எனக்கு அந்த அளவுக்கு வராது நார்த் இந்தியன், அவளுக்கு நல்லா வரும். இந்தியன் நம்ம ட்ரெடிஷ்னல் நம்ம பிராமின் சமையல் நல்லா சமைப்பான். சின்ன பொண்ணு அப்படி கிடையாது, கொஞ்சம் வால் கொஞ்சம் பொறுமையும் கிடையாது. ஆனால் நல்லா விதவிதமாக டேஸ்ட் மட்டும் நல்லா குறை சொல்வாள். இது கிடையாது, இன்னும் இது தூக்கலாக இருக்கணும், இது கம்மியாக இருக்கணும், நீ இன்னும் இதை மாதிரி பண்ணிருக்கலாமா, இன்னும் வேற மாதிரி பண்ணிருக்கலாமா, இன்னும் கொஞ்சம் நான் எதிர்பார்த்தேன் உங்ககிட்ட அது இல்லை அப்படிலாம் பேசுவான். ஸோ இப்போ இந்த பரங்கி கறிக்கு பார்த்தீங்கன்னா எண்ணெய் விட்டாங்க, எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிட்டாங்க, கருவேப்பிலை பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிட்டாங்க. எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருந்த பரங்கிக்காய் சேர்த்துருக்காங்க, தேவையான உப்பு சேர்த்து மூடி வச்சுருக்காங்க.
இந்த பரங்கி காயேம்மா எப்படி பண்ணால் நம்ம இந்த கறியையே நம்ம எப்படி பண்ணால் செய்யலாம், பொடி பொடியாக நறுக்கி பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் பெருசாக போடலாம், இல்லை துருவி போடலாம், எப்படி போட்டாலும் இது வந்து காம்பினேஷன் சூப்பராக தான் வரும். நம்ம இது வந்து நம்ம கொஞ்சம் இந்த இன்னைக்கு வந்து ஸ்கொயராக பண்ணியிருக்கோம். மருதாணி எத்தனை நாளைக்கு ஒரு தடவை வச்சீங்க? மருதானியில வாசம் பண்றா அப்படி சொல்லுவோம். பெண்கள் வந்து குறிப்பா மருதாணி வைக்கணும்னு நம்ம ஏன் சொல்றோம் அப்படின்னா, அடுத்தவங்க நம்மள பார்க்கும் போது அந்த திருஷ்டி போகும், தோஷம் போகும்னு சொல்லுவாங்க. தவறான பார்வைகள் வராது, அதுக்கு ரெண்டு, ஒண்ணு குங்குமம், அதை நம்ம வைக்கும் போதும் நம்மள கிட்ட அந்த தவறான பார்வை வராதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மருதாணி வீட்டுக்கு செல்வோம், ஏதாவது ஒரு நெகட்டிவ் எனர்ஜி வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் கூட நம்ம தானே சமைக்கிறோம், நம்ம தானே பண்ணுறோம், இந்த கையில் தானே எல்லாம் செய்கிறோம். அப்போ அதில் பண்ணும்போது ஏதாவது ஒரு நெகட்டிவ் இருந்தாலும் அது போய் நம்ம செய்கிற சாப்பாடு அடுத்தவங்களுக்கு வந்து சாப்பிடும்போது எனர்ஜியாக இருக்கணும், அவங்க அதை சாப்பிட்டு நல்லா இருக்கணும் இல்லையா, அதுக்காக தான் நம்ம வந்து அது மருதாணின்றதை வந்து நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுறோம். ரெண்டாவது சயின்ஸாக பார்த்தோம்னா பாடி குளிர்ச்சி நல்லா இருக்கும் சரியா, ஸோ ஸ்கின்னுக்கு நல்லது, மகாலட்சுமி அந்த மகாலட்சுமியும் இந்த இதுல வச்சு எண்ணும் போது நிறைய வரும் அப்படிங்கறதுக்காக எப்பவுமே அவங்களும் மருதாணி வைப்பாங்க. நம்மள இதெல்லாம் பழக்கம் கிடையாது, மேரேஜ் அப்ப மட்டும் வைக்கணும், அது கூட என்னோட பையன் வைக்கவே மாட்டான்னு ஒரே அமக்கலாம் வைப்பாங்க. பட் ஆனால் ரொம்ப நல்லது வைக்கிறது. இப்போ பாருங்கம்மா நல்லா வெந்திருக்கு. இப்போ இதில் நம்ம வெள்ளை வெங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். வதக்கலை, நான் வெங்காயம் வந்து வதக்கலை, வேகவும் விடலை. ஸோ நல்லா வெந்த காயில் நான் வெங்காயம் யூஸ் பண்ணுறேன். நான் முதலே சொன்னேன் இல்லையா, வெள்ளை வெங்காயம் வந்து மெடிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ரொம்ப அதிகம். லேசாக வதக்கினா போகும். சரிங்க, துவரம் பருப்பு நல்லா வேக வச்சு வச்சிருக்கோம் நம்ம, அது போட்டுடலாம். காய் நல்லா வெந்துட்டு துவரம் பருப்பு சார் நல்லா நார்மல் ரைஸ்க்கே சாப்பிடலாமா, நல்லா இருக்கும். இன்னும் நம்ம வந்து டேஸ்ட் தூக்கலா வேணும் அப்படின்னா தேங்காய், துருவின தேங்காய் இருக்கு இல்லையா, அது இல்லைன்னா கொப்பரை, அதுவும் போடும்போது இன்னும் டேஸ்ட் வரும். பட் ஆனால் கொலஸ்ட்ரால் அப்படிலாம் சொல்றாங்க, அதனால அது இல்லாம தான் பசங்க சாப்பிடணுங்கிறாங்க, தேங்காய் நிறைய யூஸ் பண்ணாதமாங்கிறாங்க. பட் ஆனால் நமக்கு டெய்லி தேங்காய் அது இல்லாம சமைக்கவே முடியாது. ஆனாலும் இந்த மாதிரி இருக்கிறதுல வந்து நம்ம செய்யறது கிடையாது. இது வந்துமா களி கூழுக்குலாம் ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே, தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டா இருக்கும். இந்த பழைய சாதம் கஞ்சி மாதிரி பண்ணுவோம்ல, அது அதுக்குலாம் ரொம்ப நல்லா இருக்கும். கோதுமை கஞ்சிக்கு நல்லா இருக்கும், ராகிக்கு நல்லா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும் காம்பினேஷன். இது வந்து ஒரு இனிப்பு சுவை வேற இருக்கும் இல்லையா, சூப்பரா இருக்கும். அதே மாதிரி நம்ம வீட்டில் பண்ணும்போது எப்பவுமே இன்னும் டேஸ்ட் கூடுதலா வேணும் அப்படின்னா, இறக்கும் போது ஒரு அரை ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு இறக்கும் போது அந்த மனமே ரொம்ப தூக்கலா கிடைக்கும். தேங்காய் போடுறது இல்லாமே நம்ம வந்து வீட்டில் நம்ம அதை யூஸ் பண்ணுவோம். நல்லா சேர்ந்து வருது, கொத்தமல்லி போட்டுலாம். இதுவும் அப்படிதான், முதலே நம்ம பிளான் பண்ணிட்டோம் அப்படின்னா வேக வச்சு எடுத்து கூட நம்ம வச்சுட்டா மார்னிங் வேகமா இது அதுவும் வேக வச்சு எடுத்து வச்சுட்டு செய்யறதுக்கு ஒரு அரை மணி நேரம் முன்னாடி எடுத்து வச்சிட்டோம்னா கடை கடானு எல்லாமே பண்ணிடலாம், எல்லா சாதமுமே நிலைட்டு வச்சு பண்ணிடலாம். மார்னிங் அவசரத்துக்கு வேகமாக வேலையாகும். என்ன செய்யறது அப்படின்றதான் பெரிய டாஸ்கா இருக்கும் வீட்டுல எல்லாம். அதான் நான் சொன்னேன், நம்ம வீட்டுல வந்து டைன் டேபிள் போடுவோம், வாரத்துக்கு ஒரு நாள் வந்து ஒவ்வொருத்தரோடது அவங்க முதல்ல எழுதி நம்ம கிட்ட கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் நம்ம ஃப்ரிட்ஜ் மேல ஒட்டி வச்சுட்டு நோட்ஸ் மாதிரி, இது இதுதான் திங்கக்கிழமைனா இது, செவ்வாய்க்கிழமைனா இது, இவங்களோட சமையலோட மெனு. அப்போ அதை வச்சு மறுநாள் அந்த வாரத்தோட எண்டில் வச்சு கலாய்க்கும் கலாய்ச்சி கிண்டலும் பண்ணுவோம். ஸோ இது ரெடி ஆயிடுச்சுமா? ஓகே, இது துவரம் பருப்பு இல்லாமல் சிறுபருப்பு கூட போட்டுக்கலாம், பச்சை பயிறு கூட போடலாம், அதுலேயும் ரொம்ப நல்லா இருக்கும்.
ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா டேஸ்ட்டு? கண்டிப்பாகம்மா, ஏன்னா இதெல்லாம் டிஃப்ரெண்ட் காம்போஸ் நான் யூஸ்டாப்பில் ட்ரை பண்ண மாட்டேன். கோதுமை சாம்பா வச்சு ஒரு பூண்டு சாதமும் அதுக்கு காம்போவாக பரங்கிக்காய் வச்சு சூப்பராக ஒரு கறி செஞ்சு கொடுத்துருக்காங்க. இதனுடைய காம்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இன்னும் இது கல்லப்பருப்பு வதக்கும் போதே வேர்க்கடலை பொடிச்சதுக்கெலாம் அதுவும் கூட போட்டுனோம்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் கொஞ்சம் தூக்கலாக இருக்கும் டேஸ்ட்டு. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குமா, நல்லா பூண்டு வெங்காயம் மென்று சாப்பிட்ற அளவு இருக்குது. அதே மாதிரி கல்லப்பருப்பு உள்ளவரும் தாராளமாக போட்டிருக்கீங்க. எனக்கு எப்போவுமே இந்த மாதிரி உப்புமா பேசுனா அது நான் நல்லா தாராளமாக சேர்த்து அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கு. நீர்க்காயில் எல்லாத்துலேயுமே இது ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. சூப்பராக இருக்கா, பிரமாதமாக இருக்கு. பூரியோட கூட ரோல் பண்ணி சாப்பிடலாம், ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா அந்த தால்லாம் போட்டு பண்ணதுக்கு வந்து இன்னும் பச்சை பயிர் பண்ணும்போது இன்னும் தூக்கலாக இருக்கும் அந்த டேஸ்ட். ரொட்டீன் இல்லையா, ரொம்ப நல்லா இருக்கும் எனக்கு உண்மைக்கே. இது கூட நான் ரொட்டீனாக எல்லா மில்லட் ரெகுலராக எடுத்துக்கிறது. இது வந்து எனக்கு பரங்கிக்காய் ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூ. ஓகேம்மா, சம்பா கோதுமை ரவை பூண்டு சாதம் செய்யும் முறை. கடாயில் எண்ணெய் விட்டு எண்ணெய் காய்ந்ததும் கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, காய்ந்த மிளகாய், கருவேப்பிலை, வெள்ளை வெங்காயம் சேர்த்து நன்கு வதக்கி கொள்ளவும். இதோடு சிறு சிறு துண்டுகளாக நறுக்கிய பூண்டு, உப்பு சேர்த்து நன்கு வதக்கவும். இதோடு வேக வைத்த சம்பா கோதுமை ரவை சாதத்தை சேர்த்து நன்கு கிளறி கொத்தமல்லி தூவி பரிமாறினால் சுவையான சம்பா கோதுமை ரவை பூண்டு சாதம் தயார். பரங்கிக்காய் கறி செய்யும் முறை. கடாயில் எண்ணெய் விட்டு எண்ணெய் காய்ந்ததும் கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், உப்பு, நறுக்கிய பரங்கிக்காய் சேர்த்து நன்கு வதக்கி கொள்ளவும். பிறகு இதோடு வெள்ளை வெங்காயம் சேர்த்து வதக்கவும். பிறகு வேக வைத்த துவரம்பருப்பு சேர்த்து கொத்தமல்லி தூவி பரிமாறினால் சுவையான பரங்கிக்காய் கறி தயார். ஓகே விவர்ஸ், இன்றைக்கு நமக்காக மீரா கிருஷ்ண மேம் சூப்பரான ஒரு காம்போ ரெடி பண்ணி கொடுத்தாங்க. நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம். இது ருசிக்கலாம் வாங்க. நன்றி, வணக்கம். வணக்கம்.